Hi friends, good morning. Welcome to my channel. அதாவது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எந்த ஒரு ரெசிபியும் பார்க்க போகிறதில்ல. நம்ம இந்த மோட்டார் பிஸ்டல் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இது வந்து எப்படி வாங்கினேன் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணி தான் வாங்கினேன். அதாவது இப்போ வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணி சமைக்கிறது அப்படி செய்கிறப்போ வந்து நம்மளும் இப்போ ஃபுல் லாக்டவுன் தான். ஸோ அதனால வந்து வீட்டில் நமக்கு நிறையா டைம் கிடைக்க தான் செய்யுது. அதாவது தொடர்ந்து சமையல் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். இருந்தாலும் நம்ம பண்ணுறத நம்ம வந்து ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம். எப்போதுமே நம்ம ஃபேமிலியை நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். அதாவது நான் வந்து இப்போ வந்து மண் பாத்திரம் அதிகமாக யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கல் சட்டி, கல்லில் பண்ண திங்ஸு, அப்புறம் வந்து செராமிக் திங்ஸு, இந்த மாதிரி வந்து டோட்டலாகவே வந்து மாற்றிட்டே இருக்கேன். அதில் வந்து நான் இன்றைக்கு வந்து இந்த இது நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து அம்மா வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோவில் இதை நான் கவர் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் அதை பாருங்கள். இதுவும் அப்புறம் ஒரு அம்மியும் இந்த வீடியோவுக்கு அப்புறம் அந்த வீடியோ வரும் உங்களுக்கு. அதாவது இது என்ன அப்படின்னா வந்து இந்த இதில் வந்து நான் என்னெல்லாம் பண்ணேன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஒரே ஒரு நாள் வந்து தக்காளி வந்து அதாவது என்னென்னா கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் போட்டு கடைஞ்சி ஒரு இது வச்சேன். ஒரு கொத்துன்னு சொல்லுவாங்கள்ல, கத்திரிக்காய் கொத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வந்து இதில் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். அதாவது ஏதாவது கொஞ்சமாக போட்டு நுணுக்கிறது, அரைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இதில் பண்ணலாம். ஒரு மூணு பேர் இருக்க வீட்டுக்கு தாராளமாக இதில் தேங்காய் சட்னியே பண்ணலாம். ஸோ வந்து இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து அம்மா வீட்டுக்கிட்ட ஒருத்தவங்க கடை வச்சுருக்காங்க, அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. இது வந்து அம்மா எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி தான் வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து அம்மா தான் எனக்கு வாங்கி தந்தாங்க, கஸ்டமைஸ் பண்ணி தான் வாங்கி தந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த நான் ஏன் இதை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஆக்சுவலாக மிக்சியில் அரைக்கிறதுல இருக்க டேஸ்ட்டோட இதில் பண்ணுறப்ப டேஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும், பட் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் லேட்டானால் கூட நம்ம சாப்பிட்ற சாப்பாடை நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றோன்ற அந்த ஒரு ஃபீல் நமக்கு கிடைச்சாலே போதும். கண்டிப்பாக நீங்களும் இதை கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து நான் இது வந்து 400 சொல்லி தான் வாங்கினேன். நீங்களும் கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு அதுக்கு மேலெலாம் ப்ரைஸ் இருக்காது, கண்டிப்பாக அந்த அளவுக்கு தான் இருக்கும். இது வந்து நாங்கள் வந்து ரெகுலராக வாங்குகிறோன்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணியே கொடுத்தாங்க. நாங்கள் இந்த மாதிரி என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வாங்கியிருக்கு இந்த மாதிரி. அதாவது அந்த மாதிரி அம்மியும் இந்த மாதிரி மோட்டார் பிஸ்டல் ரெண்டுமே வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து நம்ம சாப்பிட்றது, நம்ம செய்கிறது எல்லாமே வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். நம்ம இனிமே வந்து நம்மளோட இதை நம்ம தான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அதனால் சாப்பிட்ற சாப்பாடும் சரி, அதுக்கப்புறம் நம்ம செய்கிற பாத்திரமும் சரி, ரொம்பவே ஹெல்த்தியாக யூஸ் பண்ணுங்கள். தோசை சுடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணாதீங்க, இரும்பு பேன் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், சத்தும் கூட. அது மாதிரி நிறையா ஒவ்வொரு திங்ஸாக இருக்குது. நான் கண்டிப்பாக ஒவ்வொரு டிப்ஸாக உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஏசிஸ் கிச்சனுக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் வந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு மட்டும் இல்லை, இதே மாதிரி பிகினர் யூடியூபர்க்கெல்லாம் உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக 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 வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது என்னென்னா இந்த வீடியோ பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னால் இதுக்கு மேலே கட்டவும் இல்லை. எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டு காஃபி எல்லாமே இருக்குது, ட்ரை காஃபி தான் இருக்குது. அதனால் வந்து என்னால் இதுக்கு மேலே இது பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து கேட்குறப்ப வந்து ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. இதுக்கு மேலே என்னால் கட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன அவ்வளோதாங்க. எல்லோரும் வீட்டிலே இருங்க, சேஃபாக இருங்க. மறக்காமல் இந்த மோட்டார் பிஸ்டலுக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுங்க, கண்டிப்பாக லைக் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். We'll be right back.